வணக்கம் அனைவருக்கும் அகைன் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நிறைய சொதப்பலாம் இருந்தது நேற்று ஈவினிங்லேருந்து சாரி ஒன்று நெட்ஒர்க் இஷ்யூஸாக இருக்கு இல்லைனா மொபைல் கம்ப்ளைண்ட் ஆகிடுது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்த இந்த டோனர் தான் ஸோ டோனர் என்ன பிராண்ட் அப்படின்றத தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் உங்களால் எப்படி யூஸ் பண்ணணும் இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் எப்படிலாம் எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோ கரெக்டாக இருக்குது ஆக்சுவலி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் க்ளோ தான் கிறிஸ்டல் க்ளோ டோனர் தான் இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டோனர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியணும் இப்போ நிறைய பேர் வந்து நான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சிடிஎம் கிளன்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸோ நைட் க்ரீம்ஸ் லைக் நைட் க்ரீம்ஸோ இல்லை நீங்கள் 15 days ஒன்ஸ் ஒரு ஃபேஷியலோ இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே சிடிஎம் பண்ணாலே போதும் அது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கும் கிடைக்கும் அந்த டே கொஞ்சம் நீங்கள் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நைட் டைம்ல நீங்க கிளன்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஸ்கின்க்கு ரொம்ப முக்கியமே வந்து பிஹெச் லெவல் அந்த பிஹெச் லெவல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நமக்கு சில ப்ராடக்ட்ஸ் அதாவது சில இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தேவைப்படும் அந்த பாக்டீரியாஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் கிறிஸ்டல் க்ளோ வந்து சாரி அதுக்காக தான் சிடிஎம் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் ஸோ சிடிஎம் கிளன்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் அப்போ டோனர் டோனர் என்ன ஒர்க் பண்ணுது கிளன்சர் கிளன்ஸ் பண்ணுது உங்களோட ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே க்ளீன் பண்ண டோனர் என்ன பண்ணுதுன்றது தான் இதில் பார்க்க போகிறோம் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் ஆக்காமல் கரெக்டான ஈரப்பதத்தை உங்களோட ஸ்கின்னில் கொடுத்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸை உங்களுக்கு கொடுத்து உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண வைக்குது இப்போ டோனர் டோனர் வந்து பார்த்தீங்க எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறைய பேருக்கு ஆக்னி ப்ராப்ளம் வரும் ஆக்னி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அவங்க அழுத்தி எடுத்தாலும் சரி இல்லை அப்படியே விட்டாலுமே வந்து ஒன்று பிளாக் மார்க்ஸ் வரும் அப்படி இல்லைன்னா டெப்த்து வந்துடும் பள்ளங்கள் வரும் அந்த பள்ளம் வரும் இன்னொன்று நீங்கள் எதனா ஒரு பேக்ஸோ இல்லை எதனா ஒரு ஸ்க்ரப்போ வீட்டில் பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஓப்பன் போர்ஸ் வரும் நிறைய நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டஸ்ட்டு ஆயில் செக்ரீஷன் இதனாலேயும் உங்களுக்கு வந்து ஓப்பன் போஸ் வரும் ஸோ அந்த ஓப்பன் போஸை இந்த டோனர் வந்து நமக்கு ஷ்ரிங்க் பண்ணி உங்களுக்கு சுருக்கம் கொடுக்கு ஷ்ரிங்க் மீன்ஸ் சுருக்கம் சுருக்கம் கொடுத்து உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணி கொடுக்குது ஸோ ஹைட் பண்ணிடும் அந்த போஸை ஸோ டோனர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் இது வந்து நம்மளோட போஸை டைட்டன் பண்ண உதவுது எப்படி டைட்டன் பண்ணுதுன்னா ஸ்ரிங்க் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் ஆகி அதோட அந்த என்லார்ஜ்மெண்ட்டை அப்படியே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடும் ஸோ அதனால் உங்களுக்கு போஸ் வந்து ஓப்பன் போஸ் வந்து க்யூர் ஆகும் இன்னொன்று உங்களோட ஸ்கின்னை ப்யூரிஃபை பண்ண உதவுது தென் ஓரளவுக்கு உங்களுக்கு டோனர் கிளன்ஸும் பண்ணி கொடுக்கும் தென் உங்களோட பிஹெச் பேலன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கும் பிகாஸ் பிஹெச் லெவல் அதிகமாகவும் போகக்கூடாது கம்மியாகவும் போயிடக்கூடாது அப்படி போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பாடியில் வந்து சில சேஞ்சஸ் ஏற்பட்டு உங்களுக்கு ஹேக்னி இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது ஸோ அதனால் பிஹெச் லெவல் இம்பார்ட்டன்ட் தென் இது வந்து உங்களுக்கு ஒரு லேயராக இருந்து உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது அதுவும் உண்மை தான் தென் இது வந்து உங்களோட ஸ்கின்னை ரெஃப்ரெஷ்ஷாக வைக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களோட ஸ்கின் நீங்கள் எங்கன்னா போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப ட்ராவல் போகிறீங்க பைக் ரைட் போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப பொல்யூஷன் ஆகிடுது இருக்க டஸ்டெல்லாம் உங்களோட ஸ்கின் மேலே தான் ஸ்டே ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் உங்களோட ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் பண்ண ஈஸியான வழி இந்த டோனர் தான் ஸோ இந்த டோனரில் அதுலேயும் கிறிஸ்டல் க்ளோ டோனரில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அவங்க என்ன பெனிஃபிட்ஸ் அவங்க சைட்லேருந்து கொடுக்குறாங்கன்றத நம்ம லேட்டராக பார்ப்போம் ஸோ இந்த ஸ்கின் இந்த கிறிஸ்டல் க்ளோ யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு டீப்பாக உங்களோட டார்க்னஸ் டார்க் பேச்சஸ் அதாவது வேக்ஸ் மாதிரி படிஞ்சிருக்க உங்களோட ஸ்கின்ல இருக்க அந்த அழுக்கை எப்படி அதை எடுக்குதுன்றத நான் ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் தென் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் வந்துடும் அதை எப்படி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு டர்ட் வருது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி லைவில் நான் சொல்லிடுவேன் ஸோ அதை பாருங்கள்
then in the product vandu pathina 10 years hebo iruka yaar vena use pannikalam then in the product night time la use pannu day time la use panna appla kediyadhu daily twice kuda neenga use pannalam so adukku ungalku nalla benefits kadikum so ipo indha product la enna enna ingredients irukku idoda details paathiralam crystal glow deep clean cleansing toner potturukanga ye idu cleanser toner appadina இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாருங்க செலிபிரிட்டிஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஹெவியா வந்து அவங்க லோட் பண்ணுவாங்க மேக்கப்ஸ் எல்லாமே அப்ப அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் எவ்வளவு மேக்கப் ரிமூவர் ஐட்டம் வந்தாலும் அவங்க யூஸ் பண்றது வந்து ஆயில் தான் கோகனட் ஆயில் மாதிரி கிளீனா வந்து அந்த யூஸ் பண்ண அந்த காஜல் ஐலைனர் அந்த மாதிரி மை ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட் க்ளீன் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான் மேக்கப் ரிமூவருக்கு யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பிராண்டட் வந்தாலும் ஸோ அந்த அளவுக்கு டீப் க்ளீன் உங்களுக்கு இந்த டோனர் பண்ணி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்மே வராது ப்ராடக்ட் வந்து நல்ல இன்க்ரீடியன்ஸ் கூட தான் பண்ணியிருக்காங்க இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் நான் ஓரளவுக்கு ரீட் பண்ணுறேன் நீம் சால் பார்க் பாவர் பீ சீட் சர்ஃபோங்கா லீஃப் பாட்காட்டியா பிளான்ட் லோபான் கம் கற்பூர் சாட் புதினா தங்கன் பஸ்மா சுத்தா கந்தகா கந்தக் ரசாயனா அப்படின்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் நேம் உள்ளதாக இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிடையாது அண்ட் கெமிக்கலும் கிடையாது ஸோ பார்த்துக்கோங்க தென் ஃபினிஷ் அப் க்ளீனிங் யுவர் ஃபேஸ் இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இல்லை கிளென்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிவிடுங்க பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க அந்த டர்ட்டை இது எடுத்து கொடுத்துரும் ஸோ அதனால் அவங்க டேராக சொல்கிறாங்க அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு பண்ணாலுமே எங்களோட டோனர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் நல்ல டீப் க்ளீன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அப்ளை த டோனர் ஆன் ஏ காட்டன் பேட் அண்ட் புட் இட் ஆன் யுவர் ஃபேஸ் டு வைப் ஆஃப் ஃப்ரம் த இன்னர் பார்ட் டூ அவுட் பார்ட் ஆஃப் த ஸ்கின் ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை காட்டன் பேட் இருக்குது ஸோ இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி காட்டன் பேட்ல நீங்கள் அதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா டீப்பாக துடைக்கும் போது உங்களோட ஸ்கின்க்குள்ள ஆழமாக இருக்க அந்த இம்ப்யூரிட்டிஸும் எடுக்குது மேலே இருக்க லேயர்ஸாக படிச்சிருக்க இம்ப்யூரிட்டிஸும் உங்களுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பேட் யுவர் ஃபேஸ் டு அப்சர்வ் த டோனர் கம்ப்ளீட்லி அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டோனர் எடுத்து எக்ஸஸாக உங்களோட ஸ்கின்ல நீங்கள் டேப் பண்ணிவிடுங்க அங்கங்கே பேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோனர் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஸ்கின் தானாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்க சில அலர்ஜிஸ் இன்ஃப்ளமேஷன் எதாவது இருக்குது ஸ்வெல்லிங் இருக்குது ஆக்னியால் அது மாதிரின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாள்லேயே சரியாகும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார் பெட்டர் ரிசல்ட் அப்ளை ட்வைஸ் இன் ஏடி ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஆமாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணணும் தென் இதோட எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக எல்லாம் 50 ml தான் வரும் இது 100 ml கொடுத்துருக்காங்க பேக்ஸ் அந்த பாக்ஸ் பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க இப்போது இந்த டோனரில் என்ன பெனிஃபிட் இருக்குன்றதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த டோனர் முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப லார்ஜ் ஓப்பன் போஸ் இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த போஸ் வந்து கண்டிப்பாக மறைய வாய்ப்புகள் இருக்குது தென் இன்னொன்று இது வந்து மேல் ஃபீமேல்னு யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் நைட் டைம் பப்ஜி விளையாடுறவங்களா இருந்தால் பப்ஜி விளையாடும் போது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஜோக் தான் சொல்கிறேன் தென் கேர்ள்ஸ் நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்களா அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு 1 hour நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் கூட நெசசரியே கிடையாது நீங்கள் உங்களோட உங்களுக்கு விருப்பமான நைட் க்ரீம்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பட் நைட் க்ரீம்ஸ் கண்டிப்பாக தூங்கும் போது தான் அப்ளை பண்ணணும் அதனால தான் நீங்கள் டிவி வாட்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டோனர் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிடிஎம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டோனரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்த டோனர் உங்களுக்கு மாய்ஸ்சர் கொடுக்குது அதே மாதிரி நீங்கள் எங்கேனா வெளியே போகிறீங்களோ இல்லை நீங்கள் ரொம்ப ஹெவியாக மேக்கப்ஸ் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த டோனர் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இது உங்களோட பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஷீல்டாக இருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண உதவுது நீங்கள் ஆக்சுவலி நான் இது வாங்கி யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணல பிகாஸ் இது இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு நீங்கள் எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அடுத்தவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
இப்போ வந்து என்னோட சரௌண்டிங்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்றத ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தென் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆன்லைன் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 1499, என்னோட சைட்லேயும் 1499 தான் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த ரேட்டுக்கு கம்மி வந்து சேல் பண்ண முடியாது, பட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் பண்ணி தரும். நம்மளோட சைட் www.chennaibeauty.com, அந்த வெப்சைட்டில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுவும் முக்கியமாக நீங்கள் டோனர் மட்டும் யூஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டோனருக்கு உங்களுக்கு 300 ரூபீஸ் நான் கேஷ்பேக் பண்ணி தரேன். பட் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பின அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு கேஷ்பேக் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வரும். அதே சேம் டைம் டைரக்ட் ஆஃபர் வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் கேஷ்பேக் பண்ணுறோம். இது டெஃபினட்டாக எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் அதுவும் இல்லாமல் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாது முடியாது, அதனால் டைரெக்டாக நான் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க உங்களுக்கும் கேஷ்பேக் கண்டிப்பாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே 300 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இப்போ தீபாவளி ஆஃபராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட் www.chennaibeauty.com ஆல்ரெடி ஆஃபர் போயிட்டுருக்கு, தீபாவளி ஆஃபர். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். பியூட்டி டிப்ஸ் தமிழ், ஹாய் ஹாய் பியூட்டி டிப்ஸ். தென் கிறிஸ்டோக்ளோ க்ரீமில் ஸ்டீராய்டு இருக்குன்னு, மலர் மகா இவங்க வந்து நேற்றே கேட்டிருந்தாங்க கிறிஸ்டோக்ளோ க்ரீமில் ஸ்டீராய்டு இருக்குன்னு. அது வேறு இல்லாமல் நேற்று வீடியோ சொதப்பில் வந்து கொஞ்சம் டென்ஷன் வர ஆயிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாலேஜ்லாம் கிடையாது இந்த வீடியோஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணுறோம். சேம் டைம் நேற்று சிக்னல் ப்ராப்ளம், அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ கிறிஸ்டோக்ளோ க்ரீமில் ஸ்டீராய்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே மேம், உண்மையாக? அப்புறம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் ரொம்ப டார்க் ஆகுது. நீங்கள் ஆக்சுவலி வந்து லிப்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் லிப்ஸ்க்குன்னு தனி ஃபார்ம்லேட்டரில் க்ரீம்ஸ் வரப்போகுது. ஸோ அது வரவும் சொல்கிறேன், அது எல்லாமே வந்து அரோமா பேஸில் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாயில் கொஞ்சம் உள்ளே போயிட்டால் கூட அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் இன்னொன்று, கிறிஸ்டோக்ளோ க்ரீமில் ஸ்டீராய்டு, ஸ்டீராய்டு வந்து கண்டிப்பாக இந்த க்ரீமில் கிடையாது. ஸ்டீராய்டு இல்லை, மினரல் ஆயில்ஸ் கிடையாது, பாரபென் ஃப்ரீ தான் இது. இது எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் முதல்ல ஏ ஸ்கின்ல நான் யூஸ் பண்ணுவேன். அந்த இன்க்ரீடியன்ட் சேஃபாக இருந்தால் தான் முதல்ல நாங்களே யூஸ் பண்ணுவோம். நாங்களும் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், காஸ்மெட்டிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னும் போது எங்களுக்குமே வந்து அந்த அவேர்னஸ் ரொம்ப தேவை இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் அப்படி ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பாக ஸ்டீராய்டு கிடையாது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக மெர்குரி கிடையாது. மெர்குரி இருந்தால் தான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெர்குரியும் வந்து இதில் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆலிஃபைரில் ஸ்டீராய்டு இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறாரு, பியூட்டி டிப்ஸ் தமிழ். ஆலிஃபைர்லையும் ஸ்டீராய்டு கிடையாது, பட் ஸ்டீராய்டு கிடையாது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். தென் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பாக்ஸில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் வரைக்கும் நான் கோத்ரூ பண்ண வரைக்கும் அது எல்லாமே சேஃபான இன்க்ரீடியன்ஸ் தான். அதை தவிர்த்து அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் நான் ஓப்பனாக கேட்டுட்டேன் அவங்ககிட்ட ஸ்டீராய்டு இருக்கான்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்ககிட்ட லேப் சர்டிஃபிகேட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அது நமக்கு பயம் வேண்டாம், ஸ்டீராய்டு கிடையாது. தென் பட் கெமிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட் தான் ஆலிஃபர். தென் அப்சரா கைசர், வாவ் ஹாய், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் தே, தேங்க்யூ அப்சரா. தென் சூப்பர் ஸ்டைல், ஹாய் சிஸ்டர், ஹாய். தென் ஹவு மச் பியூட்டி டிப்ஸ், இந்த டோனர் வந்து 1499. நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கேஷ்பேக் 300 கிடைக்கும். டேம் ஷுர் இது வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க, நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. தென் பவித்ரா சிவா, ஹாய் மேம், ஹாய். புவனா நிஷா, சிஸ் டார்க் லிப்ஸ்க்கு எதனா இருக்கா? யா ஷுர், டார்க் லிப்ஸ் தான் வந்து மோஸ்ட் வாண்டடாக இருந்துகிட்ருக்கு இப்போது. அதுக்கு ஒன்று லிப் பாம், இன்னொன்று லிப் சீரம். இந்த ரெண்டுமே வந்து அரோமாவில் கொண்டு வரப்போகிறோம். லிப் சீரம் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் கெரியர் ஆயில்ஸ் வச்சு ரெடி பண்ணுறோம். தென் இது லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா அது அரோமாவில் ஜெல்ல மூலயமா உங்களுக்கு ரெடி ஆகும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் ஹெல்த்தியும் கூட. பட் லைஃப் லாங், அதாவது லைஃப் லாங் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
குறைஞ்சது நீங்கள் ஒரு 3 மாதமாவது கண்டினியூவாக யூஸ் பண்ணும். ஹெர்பலை பொறுத்த வரைக்கும் ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து நல்ல ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு ஒர்க் கொடுக்கும். ஸோ அதனால் பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, இது மாதிரி வாங்கக்கூடிய நீங்கள் ஹெர்பல் ஐட்டம்ஸ், அரோமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும் போது அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 6 லேருந்து 9 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிடணும். பிகாஸ் அது ப்யூர்லி ஹெர்பல்னும் போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரம் யூஸ் பண்ணுறது நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். தென் நாலிஃபர் சொல்லிட்டேன், மலர் மகா ஓகே மேம் ரிப்ளை பண்ணதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ புவனேஷா. கிறிஸ்டக்ளோ யூஸ் பண்ணிவிட்டு விட்டால் ஸ்கின் பிளாக் ஆகுமா? ஆக்சுவலி நீங்கள் வந்து டெம்பரவரியாக ஒரு க்ரீம்லேருந்து இன்னொரு க்ரீம் ஸ்கிப் ஆகிட்டே போகும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூவாக ஒரு 6 மந்த் இல்லை 8 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் எடுத்தால் போதும். லைக் இந்த டோனருக்குல இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்ல கிடைச்ச அந்த ஃபேர்னஸ் அப்படியே நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். பட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து சன்லைட்டில் போனீங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து கண்டிப்பாக டார்க் ஆகும். நேச்சுரலாக எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ப்ரிவென்ஷன் மெஷர் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பிளாக் ட்ரெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தென் குங்குமாதி தைலம் ரிவ்யூ. எஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரிவ்யூவே வந்து குங்குமாதி தைலம் தான். நாளைக்கு ஈவினிங் முடிஞ்சால் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ வியூவர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா குங்குமாதி தைலம் கண்டிப்பாக ரிவ்யூ தரேன். நம்மளோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷுர் ஃபார் பயங்கரமாக போயிட்டுருக்கு. 2 டேஸ் ஒன்ஸ் வந்து குறைஞ்சது 40லேருந்து 50 பீஸ் வந்து ஆர்டர் போயிட்டுருக்கு. ரிசல்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு போகுது அப்படின்னா இது வந்து ஹெர்பல், 0% கெமிக்கல் இது. ஸோ அதனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் ஏபோ யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். தென் திவ்யா, ஹாய் மேம், ஹாய் ஹாய் திவ்யா. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆலிவ் ஃபேர் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாமா மேம், எதனா ப்ராப்ளம் வருமா? யா, யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின்க்கு வந்து இந்த கேப் கொடுத்து யூஸ் பண்ணும் போதும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது, மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து ஒரு விஷயம், ஃபேஷியல் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. பிகாஸ் உங்களோட ஸ்கின்ல இந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்து பிளாக் ஹெட்ஸாக டேனாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேகமாக கிடைக்காது. அப்போ நீங்கள் உங்களோட ஸ்கின்னை கிளியர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். முக்கியமாக வந்து ஸ்கின்க்கு தேவையான பிஹெச் பேலன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். பிஹெச் லெவல் வந்து 7 இருந்துதான் நியூட்ரல் சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து 4.5 லேருந்து 5.75 வரைக்கும் இருந்தால் தான் அது கரெக்டான பிஹெச் லெவல். அது கரெக்டாக இல்லாத பட்சத்தில் 7க்கு கம்மியாக போகிறது, ரொம்ப கம்மி போனாலும் இல்லை ரொம்ப அதிகமாக போனாலும் நம்ம பாடியில் வந்து வேதியியல் மாற்றம் நடக்கும். அதாவது 7க்கு கீழே போச்சு அப்படின்னா அது வந்து அசிடிக் ஃபார்ம் ஆகும், 7க்கு மேலே போச்சுன்னா ஆல்கலைனில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம், ஸ்கின் ரிங்கிள்ஸ், ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த சரியான வந்து ஊட்டச்சத்து அந்த ஸ்கின்க்கு இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் நெட்டில் கூட கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அதை அடிஷ்னலாக எடுத்துக்க பாருங்கள். இன்டேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டயட் ஃபாலோ பண்ணுங்கள். குங்குமாதி ஆன்ட் யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலி குங்குமாதி ஆயில் வந்து ஃபுல் பாடி மசாஜுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இது கேரளாவில் மாடல்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க ஃபுல் பாடி மாலிஷின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஃபுல்லாகவே குங்குமாதி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப பேஷன்ஸாக இருந்து யூஸ் பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி தான் நீங்கள் பொறுமையாக ரிசல்ட்ஸை கேதர் பண்ண முடியும். தென் மேம் குங்குமாதி ஆன்ட் யூஸ் பண்ணலாம், யா ஆல்ரெடி கேட்டுதான். புவனா நிஷா, சிஸ் ஆண்டில் ரொம்ப டேனாக இருக்குது, பிளாக் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் டிலே ஆகும். டோனர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கையோட இந்த இடுக்கில் உங்களுக்கு அழுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கழுத்தில் இங்கே டார்க் பேட்சஸ், ரொம்ப டார்க் பேட்சஸ் உங்களுக்கு நெக்கில் இருக்கா, இங்கே இங்கே மங்கி மவுத் மாதிரி அண்ட்ரை டாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த டோனர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லாவே க்ளீன் ஆகும். ஸோ வாங்க இப்போ டோனர் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்ற வீடியோவை இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் யமுனாவை கூப்பிடுறேன். யமுனா வந்து அவங்களுக்கு எப்படின்ட்டு க்ளீன் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு டர்ட் ரிமூவ் ஆகுதுன்றதை இப்போ லைவாக பார்த்துடலாம்.
முக்கியமா இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த டோனரோட வேஸ்டேஜ் அதான் ரொம்ப வேஸ்ட் ஆகாம நீங்க வந்து சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு இந்த காட்டன் பேட் உங்களுக்கு யூஸ் ஆகும் யார்ல நீங்க ஆர்டர் பண்றீங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துரும் சோ இது இதுக்காக ஒரு பர்சேசிங் போணுமா நினைக்கவேனா இது நாங்களே உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துறோம் சோ இத பேட் வச்சு அவங்க எப்படி பேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி யமுனா வந்து முன்னையோட ஃபேர் ஆயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தா எஸ் இவங்க வந்து கிறிஸ்டல் க்ளோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சி காட்டன் அதை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 4 டிராப்ஸ் ரொம்ப எக்ஸஸா விட்டீங்கன்னா நீங்க வந்து கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வராது ஸோ இப்போ அவங்க கிளீன் பண்ணுவாங்க வீடியோ பார்த்து ஸோ இது ஃபுல் ஃபேஸ்க்கு எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகிற இடம் எல்லாத்துக்குமே லைக் உங்களோட ஹியர் ஹியர் பேக்கு நெக்கு நெக் பேக் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரே லெவலில் நீங்கள் எல்லா ஸ்கின்ல இருக்க அழுக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும் போது அந்த பேச்சஸ் எல்லாமே போயிடும் தென் நெக்கில் லைன்ஸ் இருக்குது நெக்கில் ரொம்ப டாக் டாக்காக அங்கங்கே பேட்ச் இருக்குது அது எல்லாமே க்யூர் ஆகும் நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம துடைக்கும் போது ஸ்கின்ல இருக்கிறத டீப்பாக எடுக்கலாம் தென் எஸ்எம் ஃபார்ம் பேக் ஆக்னி டிப்ஸ் பேக் ஆக்னி டிப்ஸ் ஆக்னிக்கு டிப்ஸ்னா நீங்கள் எதுவே யூஸ் பண்ணிக்கலாம் புவனா நிஷா மேம் இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ்க்கு ஃபேஷியல் அண்ட் ப்ளீச் சொல்லுங்க ஆக்சுவலி ஃபேஸ்க்கு வந்து தயவு செஞ்சு ப்ளீச் பண்ணாதீங்க ப்ளீச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ஹெல்த்தினஸ் போயிடும் ஸோ அதனால ப்ளீச் பண்ணாதீங்க ஸோ நல்ல பண்ண நெக் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படுது ஸோ நெக்குக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ரிசல்ட் வந்து காட்டிடும் ஏன்னா அவ்வளோ பேச்சஸ் இருக்கும் நம்மளோட டார்க் பேச்சஸ் அதை எல்லாமே கிளியன் பண்ணோம் நாங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு அது வரும் எப்படி அப்ளை பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணோன்றதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் அவங்க யூஸ் பண்ண ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தான் அப்படி இருந்துமே வந்து இவ்வளோ அழுக்கு வருது ஸோ நெக்கு இன்னும் இந்த பேக் நெக்லாம் யூஸ் பண்ணால் நல்லாவே தெரியும் சரிங்க பாருங்க நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி ஒரே சிட்டிங்லேயே நீங்கள் வந்து ஒரு 2 ஷேட்ஸாவது நீங்கள் அந்த அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் இது விசிபிளாக ரிமூவ் பண்ணும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்டை கண்டிப்பாக பை பண்ணணும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க் போய்ட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கமெண்ட்ஸ் பார்ப்போம் டீடான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா யா டீடான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டீடான் இருந்தாலும் வந்து கெமிக்கல் பேஸ் இருக்கும் பிகாஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து எடுக்குது ஒரு நெக்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 7 நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து அந்த டேனே ரிமூவ் பண்ணி காட்டுது பட் ஒரு டீடான் யூஸ் பண்ணும்போது இங்கே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 1 ஷேட் 2 ஷேட் எடுக்குதுன்னும் போது அதில் ஓரளவுக்கு கெமிக்கல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்குமே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் டீடானும் ஒரு ஹெர் ஒரு 5% மட்டும் கெமிக்கல் அதாவது அதுவுமே வந்து குட் கெமிக்கல்ஸாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் மட்டும் இருக்க மாதிரி ஒரு அரோமாவில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டீடைல் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அது இல்லாமல் நம்மளோட நியூ லான்ச்சு ஒரு பிராண்ட் இன்ட்ரடியூஸ் ஆக போது அது எல்லாமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தேங்க்யூ யம்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டே நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இளவரசி ஹாய் மேம் ஒலிஃபர் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு எதனா ப்ராப்ளம் வருமா அப்புறம் ஹேண்ட் ரொம்ப பிளாக்காக இருக்குது அதுக்கு எதனா டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ்
ஸோ ஒலிவர் கண்டினியூவாக யூஸ் பண்ண, எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரு 6 அல்லது 7 மாதம் 8 மாதம் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிடைச்ச ரிசல்ட்டை தக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துல உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ, அந்த பாடிக்கு என்ன ஸ்கின்னு கிடைக்குமோ அது கிடைச்சிடும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 4 நாளைக்கு 1 தடவை 5 நாளைக்கு 1 தடவைன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும், விட்டால் டார்க் ஆகுறதுன்றது இந்த ப்ராடக்டால் ஆகும் அப்படின்னா நான் விடவே வேண்டாம் தான் சொல்லுவேன். பட் விட்டால் டார்க் ஆகுன்றது கிடையவே கிடையாது. நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வேணால் ஸ்டாப் பண்ணலாம். தென் ஹேண்ட்க்கு யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த நைட் க்ரீம்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஹேண்டு, உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸு, எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் நீங்கள் பேஸ் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எப்படி அதை மெயின்டைன் பண்ண, எஸ்எம் ஃபார்ம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தெளிவாக. ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு விட்டால் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதுக்காக தனியாகவே ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். அதில் எப்படி ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக உங்களோட ஸ்கின்னை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற வீடியோ இருக்குது. ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ குங்குமாதி ஆயில் ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டோட மேக்கப் இருக்குது, ட்ரெடிஷ்னல் மேக்கப் வீடியோ இருக்குது. ஸோ அதுவுமே சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கேஷ் ஹாய் அக்கா, ஹாய் ஹாய் தங்கேஷ். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிப் பாம், லிப் சீரம் எல்லாம் அடுத்தடுத்து லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமாக ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷஸும் உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாமே வந்து ஒரு நியூ ப்ராண்டில் வரப்போகுது. நல்லாவே போயிட்டுருக்க ஒரு ப்ராண்ட் நேம் தான் அது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதை நான் ரிவீல் பண்ணுறேன், அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஷுவர் ஃபேர் குங்குமாதி ஆயில் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.